வணக்கம் நான் உங்க விக்னேஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ் ஆக்சுவலா வழக்கம் போல சென்னைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன் பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷோ டெம்பிள் போகலாமே மாமல்லபுரம் அப்படின்னு சொல்ல அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த மாமல்லபுரம் ஷோ டெம்பிள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இந்த ஷோ டெம்பிள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் இதுக்கு அடுத்து நம்மளோட சேனலில் ஹில்டனில் ஸ்டே பண்ண போகிறேன் அதோட வீடியோவும் அடுத்து நெக்ஸ்ட் வரும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஷோ டெம்பிள் பார்க்கலாம் வாங்க என்ட்ரு ஆகிட்டோம் உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருந்தது பார்த்துருப்பீங்க பட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஷோ டெம்பிள் இருக்குது அதுக்கு நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாத் வேலை நடந்து சுற்றி வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்புறம் போகலாம் இங்கே வந்து பீச் வியூவும் இருக்குது அதையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயில் அடிக்குது காலைல ஏர்லியாக வந்ததுனால நடந்துகிட்டு இருக்கோம் ரொம்பவே ஸ்வெட்டாக இருக்குது பார்த்தீங்களா டைம் வந்து 10 தான் ஆகுது ஆனாலும் வந்து கொஞ்சம் ரொம்பவே வெயிலாக இருக்குது இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச் தெரியுதா ஸோ இந்த பீச் வியூவும் இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளோட ஷோ டெம்பிள் பின்னாடி தெரியுதா யா ஸோ அதை சுற்றி இருக்கிற இந்த பாத்வே இந்த ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி பாத்வேஸ் இருக்குது அதில் தான் வந்து நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் இதை சுற்றி போகும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளே வரதாக இருக்கட்டும் இந்த பாத்வேஸாக இருக்கட்டும் அப்புறம் இந்த பீச் வியூவாக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக இருக்குது அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த பீச் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் செம்மையாக இருக்குல்லா அந்த சிதல் அடைஞ்ச நிலையில் பட் வந்து அப்படியே பழமை மாறாமல் இருக்குது இது வந்து செம்மையாக ஒரு கோயில் அவ்வளோதான் ஆனால் வந்து இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு சூப்பரான அழகான கோயில் வரலாற்று பொக்கிசம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து இந்த சைட்லாம் வந்து நிறையா வந்து இந்த சிற்பங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த பாத்திலே தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து செம்ம பழமையானதாக இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி சுற்றியும் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாதை விட்டுருக்காங்க இது வந்து இந்த வழியாக வந்து என்ட்ரன்ஸ் ஆகிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி இந்தா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது மூலிமா உங்களுக்கு ரிவர்ஸில் பேக்லேயும் நான் வந்து காட்டுறேன் இந்தா இப்படி என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு பட் வந்து இந்த இந்த வழியாகவும் இறங்கி வரலாம் நம்ம வந்து அந்த பாத்வேவை சுற்றியும் வரலாம் இந்த சைடும் வந்து நிறையா இந்த பிளேசஸ் நிறைய இடம் இருக்குங்க இந்த ஃபுல்லாக மண் கடற்கரை மண்ணெலாம் வந்து இருக்குது இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வழியாக தான் வந்து உள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் ஸோ அந்த என்ட்ரான வீடியோவை பார்த்துருப்பேன் இது ஃபுல்லாக வந்து சுற்றி நடக்கிறதுக்கான இந்த பாத்வே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இங்கே வந்து நடந்து போகிறதுக்கு இதுவும் வந்து சூப்பராக இருக்குது இங்கே நடந்து போய் இந்த வழியெல்லாம் சுற்றலாம் பட் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து அலோவ் கிடையாது இது மேலேயும் வந்து ஏறக்கூடாது நீங்கள் இதுக்கு மேலே இருக்கிற இந்த மாடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் உள்ளே வந்து இந்த சாமி கோயில் இருக்குதுங்களா உள்ளே உங்களுக்கு வந்து தெரியுதான் தெரியல நான் உள்ளே காட்டுறேன் இருக்கிற சாமியோட சிலையை வந்து நான் காட்டுறேன் அதையும் பாருங்கள் இந்த பாத்திலையும் ஏறலாம் போல் ஸோ வந்து இந்த இடத்துலருந்து
இப்படி நம்ம உள்ளே வரைக்கும் போகலாம். அங்கே பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஸ்டேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து என்னன்றதை காட்டுறேன். இது ஃபுல்லாக வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, எடுத்து முடிச்சோன்னா நம்ம அங்கே போய் நின்று என்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து இந்த கடற்கரை கோயில் ஷோ டெம்பிள். இது வந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா 13,000 வருஷத்துக்கு மேலே பழமையானது அப்படின்றது இங்கே ஒருத்தவங்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த சின்னதாக வந்து ஒரு டெம்பிள் இருந்து பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. அது வந்து அதான் சொல்கிறல 13,000 வருஷம் பழமையானது. அதில் எந்த ரீபெயிண்டிங் எந்த ஒர்க்குமே பண்ணல, ஆனாலும் அந்த பழமை மரம் அந்த கலர் அந்த பிளாக் கலர் மார்பிள் மாதிரி இருக்குது, அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது, வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து பின்னம்புறமும் நான் ஒரு சிலை காட்டியிருப்பேன், அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் சிலை. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடல் அலை உள்ளே வந்து ஒரு தடவை வந்து கடல் அலை உள்ளே அடித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் சிலை மேலே மேலே வந்து உடஞ்சி அதில் பாதி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்னமும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் சன்செட் ரெண்டுதும் மாறி மாறி, அதாவது முன்னாடி அந்த சைடு சிவன் இருக்கிற இடத்துல தான் வந்து சன் ரைஸ் ஆகுது, ரைஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சன் செட்டை பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த கோயிலோட சொல்ல போடுற சின்ன சின்ன விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே கேட்டதை வச்சு சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது எல்லாமே இது ஒட்டு மொத்தம் தான் வந்து இந்த ஷீஷோ டெம்பிள், அதாவது கடற்கரை கோயில் இருக்கிறது. இங்கே ஒரு சின்ன குளம் மாதிரி செட்டப் இருக்கு இந்த ஷீஷோ டெம்பிள் பக்கத்தில். பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குங்க. நம்ம மாமல்லபுரம் அந்த ஷோர் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, எல்லா தமிழ் சினிமாலேயும் இந்த ஒரு லொக்கேஷனை காட்டியிருப்பாங்க. அதனால தான் உங்ககிட்டயும் இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமல்லபுரம் ஷோர் டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா அங்கே எடுத்த டிக்கெட்ஸே போதும், அதை வச்சே நீங்கள் இதுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகிக்கலாம். இந்த குடைவரை கோயிலுக்குள்ள என்ன இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். இதுதான் இதோட என்ட்ரன்ஸ், பார்க்குறதுக்கு செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது, செம்ம ஆசமாக. ஏன்னா இது வந்து நிறையா படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அதனால் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியுது நம்ம பார்த்துருக்குறத. அதனால் இப்போது உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் இந்த குடைவரை கோயில் இருக்கிற விஷயம். ஒரு மலையை குடஞ்சி இருக்கிறது தான் இந்த குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த குடைவரை கோயில். இந்த மலையை ஒரு மலையை குடஞ்சி கட்டியிருக்கிறது தான். ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்திருக்கேன், இப்போ வெளியே போயிட்டு நான் திருப்பி உள்ளே வரேன், அது நான் உள்ள காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த கோயில். ஸோ வெளியேருந்து உள்ளே வரும்போது இந்த சிம்பிளான விஷயமா தரலாம், பட் இது எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமானது அப்படின்னா
ஆக்சுவலாக இது மலையை குடஞ்சு கட்டியிருக்கிறது. குடைவரி கோயில் நம்ம இந்தியாவில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தான் வந்து இங்கே மாமல்லபுரத்தில் இருக்கிற இந்த குடைவரை கோயில். நிஜமாக இது ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. சூப்பராக இருக்குது இது பார்க்குறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஏன்னா ரொம்ப இது உள்ளே நிற்கும் போது அவ்வளோ கூலிங்காக இருக்குதுன்னு சீரியஸாக. வெளியே வந்து அவ்வளோ ஹீட்டாக அங்கே வந்து ஷோ டெம்பிளில் பார்த்திங்கன்னா நமக்கு வேர்த்து ஊற்றிடுச்சுன்னு சொன்னோம். இங்கே நம்ம பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்குது பாருங்க. அந்த அளவுக்கு நான் இவ்வளோ டீப்பாக உள்ளே வந்துருக்கேன் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி. ஸோ இதெல்லாம் தான் இந்த குடைவரை கோயில் இருக்குது. நான் இதை வந்து பேக்கில் ரிவர்ஸ்லேயே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. நிஜமாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பார்க்க போகிறது தான் இந்த கடற்கரை கோயில். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இந்த 13,000 வருஷம் 14,000 வருஷம் பழமையை உணரலாம். நிச்சயமாக இன்னமும் இதை வந்து நம்ம கவர்மெண்ட் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்ரீசோ டெம்பிளை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் 5:00 வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்டிவில் இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர்லாம் இங்கே கிடையாது. அங்கே வந்து ஒரு ஆப் சிஸ்டம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 35 ரூபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா டேரெக்டாக அந்த மாதிரி பாத்து வேலை வரலாம். ரொம்பவே வந்து ஹாட்டாக ஸ்வெட்டிங்காக தான் இருக்குது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்ரீசோர் டெம்பிள். மித்த விஷயத்தெலாம் வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோட கூடி சிக்கிறேன். தடவை போய் சீ டு தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பாருங்கள், நான் அது இப்போ தான் இந்த என்ட்ரன்ஸில் இருக்கேன். அதெல்லாம் வந்து மெயினாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இதுதான் சுற்றி இருக்கிற விஷயங்கள். கோயில் வேறு லெவலில் பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான். தடவை போய்